பார்த்த பெரியோர்களே தாய்மார்களே, திருமங்கலம் சட்டப்பேரவை தொகுதியில என் மண் என் மக்கள் யாத்திரைக்காக நம்மோடு கலந்து நடந்து வந்து இறுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, முதலுக்கு உங்களுக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த சவுண்ட கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பாருங்க, கொஞ்சம் முன்னாடி எடுக்க முடியுமான்னு பாருங்க. அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடைய மன்னிப்பை கூட கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், மற்ற தொகுதியிலே புகைப்படம் எடுப்பது போல இங்க எடுக்க முடியல. காரணம், ஏகப்பட்ட கூட்டம் திருமங்கலத்தை, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால உங்களுடைய வேண்டுகோளை எல்லாம் கூட ஏற்க முடியல. எல்லா இடத்துடைய நேத்தே சொன்ன ஷால் மாலை வேண்டாம்னு இருந்தும் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் நீங்க தவிர்க்கணும். அதனால உங்களுடைய புகைப்படம் நீங்க கேட்ட வேண்டுதல எல்லாத்துக்கும் எடுக்க முடியல. அதனால்தான் நான் மாவட்ட தலைவர்கிட்ட சொன்னேன், ஏதோ ஒரு காரணத்திற்கு திருமங்கலம் யாத்திரையை பொறுத்தவரை எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. ஏன்னா தொண்டர்கள்ட்ட பேச முடியல, பழக முடியல, புகைப்படம் எடுக்க முடியலன்னு. அதனால திருமங்கலத்திற்கு மறுபடியும் ஒரு முறை வந்து உங்களிடம் புகைப்படம் எடுத்துவிட்டு சொல்கின்றேன். இருந்தும் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் கொடுத்த உற்சாக வரவேற்புக்கு என்னுடைய நன்றிகளை, இந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து நம்மோடு இங்கே வந்து நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு கூட இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரர்கள், சகோதர சகோதரிகளே, திருமங்கலத்தை பொறுத்தவரை அரசியல் திருமங்கலத்துக்கு என்ற ஒரு பெயர் இருக்கிறது, திருமங்கலம் ஃபார்முலா. அந்த திருமங்கலம் ஃபார்முலா என்கின்ற பெயர் என்ன இருக்கோ, இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சியாக அதுதான் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் ஒரு காமனான, இருவருக்கும் சேர்ந்து ஒரு பெயர் இருக்கு, திருமங்கலம் மாடல், அரவக்குறிச்சி மாடல். இரண்டு ஊருக்கும் கூட பொருத்தமா இருக்கு. அதனாலதான் அரவக்குறிச்சியிலிருந்து வந்து நான் திருமங்கலத்தை உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். நம் இருவருக்கும் கூட இது நீங்காத ஒரு கரும்பொருளாக நமக்குள்ள இருக்கு. அரசியல்ல திருமங்கலமும் அரவக்குறிச்சியும் ஒரு கரும்புள்ளியா இருக்கு. 2017 அரவக்குறிச்சி தேர்தல் நிறுத்தப்பட்டது, 350 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 2009 திருமங்கலனுடைய பை எலெக்ஷன் ஃபார்முலா இங்க ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியா முழுவதுமே திருமங்கலம் ஃபார்முலா சென்று இருக்கு. இதை மாற்ற வேண்டும் என்றால் திருமங்கலத்திலிருந்து இந்த மாற்றம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சகோதர சகோதரர், இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய ஒரு முக்கியமான நோக்கமும் கூட மக்களுக்கு இரண்டு ஆட்சிகளையும் கூட வேறுபடுத்தி காண்பிப்பது. ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 9 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிறது, இன்னொரு பக்கம் 27 மாதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஊழல் ஆட்சி இருக்கிறது. இரண்டையும் மக்களுக்கு மாறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகம் முழுவதுமே 234 தொகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திருப்பரங்குன்றம், திருமங்கலம் இரண்டையும் கூட இந்த யாத்திரை உங்கள் மூலமாக உங்கள் அன்போடு கடந்து வந்திருக்கிறது. இன்னும் 216 தொகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது தமிழகம் முழுவதுமே ஜனவரி 11 வரை. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளே, தவறாக என்ன இருக்கு, தமிழகத்தில் என்ன தவறு நடக்கிறது, எது சரியில்லை என்று சொல்லுகின்றோம் என்றால், அரசியல் என்னெல்லாம் தவறு இருக்கிறதோ அனைத்தும் இன்னைக்கு தமிழகத்தில் தவறாக இருக்கிறது. ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ரொம்ப தூரம். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன் என்று சொல்லி உண்மையாலுமே கடன் வாங்குவதிலே தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றி வச்சிருக்கார். 753,000 கோடி கடன், இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்று தமிழகம் மாறியிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 3வதாக இருந்தோம் கடன் வாங்கியதில், இன்னைக்கு முதலுக்கு வந்திருக்கோம். காரணம், 2 ஆண்டுகள்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறோம். சராசரியாக ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது 3,52,000 ரூபாய் கடன் இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது 3,52,000 ரூபாய் கடன். இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த மாநிலம் முன்னேறும், இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த மாநிலம் மக்களுக்கு தேவையான கல்விக்கூடங்களை கட்டி கொடுக்கும், இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும், பெண்களுக்கு தேவையான வசதிகளை எப்படி தமிழகம் செய்ய முடியும். இப்பொழுது நம்முடைய தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இது எதையும் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஆட்சி மாட்டிருக்கு. கடன் வாங்கித்தான் இந்த ஆட்சியை நடத்த முடியும் என்கின்ற அவலமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரர்கள், 2வது, குடிப்பதில் தமிழகம் முதல் மாநிலமாக இருக்கிறது. 5,500க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள், 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள்ள 18 விழுக்காடு ஆண்கள் குடிக்கடிமையாக இருக்கின்றார்கள்.
அப்படி இருக்கும் பொழுது 18 விழுக்காடு ஆண்கள் இந்த சமுதாயத்திற்கு அவர்களால் பிரயோஜனம் இல்லை. 18 விழுக்காடு ஆண்கள் 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள்ள மதுவுக்கு குடிவுக்கு அடிமையா இருக்கிறது. அடிக்ட் என்று சொல்லுகின்றோம், ஆல்கஹாலிக் அடிக்ட். இந்தியாவில் எங்கேயுமே அநேகமா இல்ல, தமிழகத்துல 18%, மத்த மாநிலத்துல 6%, 7%, 9% இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த 18% ஆண்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துல அந்த பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த பெண்களுக்கு ஏதோ விதமான பிரச்சனை கணவன் மதுவுக்கு அடிமையானதுனால இருக்கு. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க மது இல்லாம தமிழகத்தை நடத்த முடியாது என்று சொல்லுகின்றார். மது மூலமாக, டாஸ்மார்க் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம், வட்டி மூலமாக, அதாவது வரி மூலமாக, எக்ஸைஸ் டியூட்டி வரி மூலமாக அரசுக்கு வரக்கூடியது 44,000 கோடி ரூபாய். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்கின்றோம். அந்த வெள்ளை அறிக்கையில தென்னமரம், பனைமரத்தில் வரக்கூடிய எல்லா பொருட்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதுல தென்னங்கல்லும் அடக்கம், பனங்கல்லும் அடக்கம், பதனையும் அடக்கம். அதன் மூலமாக 110,000 கோடி ரூபாய் வருமானம் மாநில அரசு சம்பாதிக்க முடியும் என்று வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்கின்றோம் சகோதரர்கள். தென்னமரம் பனைமரத்தின் மூலமாக 110,000 கோடி ரூபாய் நம் மாநில அரசுக்கு வருவாய் வருகிறது. ஆனால் டாஸ்மார்க்ல வெறும் 44,000 கோடி. அதனால் நம்முடைய திமுக அரசை பொறுத்தவரை டாஸ்மார்க்கை வைத்திருப்பது அதை நிறுத்திட்டா மாநில அரசுக்கு வருமானம் வராது என்பதற்காக இல்ல, அதை நிறுத்திட்டா திமுகவுக்கு வருமானம் வராது என்பதற்காக. காரணம், இன்னைக்கு டாஸ்மார்க்ல 52 லட்சம் கேஸ், ஒரு மாதத்திற்கு விற்பனை ஆகக்கூடியது 52 லட்சம் கேஸ். அதில் 40% கேஸ் திமுகவை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற மதுவாலையிலிருந்து வரும். 52 லட்சத்துல 40% திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள் நடத்தக்கூடிய மதுவாலையிலிருந்து வருது. உதாரணத்திற்கு டி ஆர் பாலு அவர்கள் வேக்ஸ் என்கின்ற நிறுவனத்தில் சாராய ஆலை நடத்துகின்றார். அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் திமுகவினுடைய எம்பி, சாராய ஆலை நடத்தினார். நம்முடைய டிஆர்பி ராஜா தமிழகத்தினுடைய தொழில்துறை மந்திரி சாராய ஆலை நடத்தினார். இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலையினால் தான் டாஸ்மார்க் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக திமுக அரசு திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் டாஸ்மார்க் நீங்க மூடி கள்ளுக்கடைய திறந்து விட்டுட்டீங்கன்னா யாருக்கும் எதுவும் ஆக போவது கிடையாது. இன்னும் யாரெல்லாம் குடிக்கின்றார்களோ நன்றாக இருப்பார்கள். அவர் குடல் புண்ணு வேகாது, அவங்க 40-50 வயசுல இறந்து போக மாட்டாங்க, பெண்களுக்கு இந்த கஷ்டம் வராது. இதை நம்முடைய அண்ணாதுரை அவர்கள், அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அண்ணாதுரை சொன்னாங்க, ஐயா தமிழகத்துல மதுக்கடையை திறந்துடலாம். 1967 வரைக்கும் தமிழகத்துல மதுக்கடை மூடி இருந்தது. அப்ப அண்ணாதுரை என்ன சொல்றாருன்னா, மதுவினால் வரக்கூடிய வருமானம் புழுத்து போன தொழுநோயாளி கையில் இருக்கும் வெண்ணையை போன்றது. அண்ணாதுரை ஐயா சொன்னதை மறுபடியும் சொல்றேன் கேளு, மதுவினால் ஒரு அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது புழுத்து போன தொழுநோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை போன்றது. அப்படிப்பட்ட வருமானம் இந்த அரசுக்கு தேவையில்லை என்று திமுகவினுடைய முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் மதுக்கடையை திறக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு அதே திமுக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் மதுக்கடையை திறப்பதற்கு கையெழுத்து போட்டு திறந்து வைத்தார். அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் அதிகமாக திறந்து 5,500 கடைகளுக்கு டாஸ்மார்க் எடுத்துச் சென்றிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும் என்றும் கூட என் மக்கள் என் மண் யாத்திரையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். இன்னைக்கு திமுக பெண்களுக்காக என்ன செஞ்சுச்சுன்னு பாருங்க, இங்க நிறைய சகோதரிகள் தாய்மார்கள் இருக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தி வைத்தார்கள். எல்லாமே கடன் வாங்குங்க, நகை கடன் வாங்குங்கன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னவங்க, எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்தவுடன் 68% பெண்கள் யார் நகை கடன் வாங்கினீர்களோ உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். வெறும் 32% பெண்களுக்கு தான் நகை கடன் தள்ளுபடி பொருந்தும். இன்னைக்கு மகளிர் உதவித்தொகை 1,000 ரூபாய் கொடுப்பேன் கிளம்பி இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, எல்லா பெண்களுக்கும் அது கிடைக்க போவதும் இல்ல. அப்படி கிடைச்சாலும் 27 மாதம் கழிந்து லோக்சபா எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு ஸ்டண்ட். அந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய 7,000 கோடி ரூபாயில கூட 2,500 கோடி ரூபாய் மத்திய அரசினுடைய பணத்தை மடைமாற்றி திருப்பி இதை கணப்பிருக்கின்றார்கள். சட்டப்படி தவறு, அந்த பணத்தை பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது திமுக அரசுக்கு பெண்களுக்கு 1,000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதற்கு பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை. அதனால் தான் கடன் வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் மதுரை மண்ணை சார்ந்து இதற்கு முன்பிருந்த நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொன்னார், திமுகவினுடைய முதல் குடும்பம், குறிப்பாக மகனும் மருமகனும்
27 மாதத்திலே 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கின்றார்கள் என்று 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கின்றார்கள். அதை பாரதிய ஜனதா கட்சி ஒளிநாடா மூலமாக அதை மக்களுக்கு கேட்கும் அளவுக்கு நாங்கள் செய்து கொடுத்தோம். இன்னைக்கு அதை சொன்ன பிடிஆர் அவர்களை துறை மாற்றி பேசக்கூடாது என்று பேசாமடந்தியாக அமர்த்தி வைத்திருக்கின்றார். திமுகவை பொறுத்தவரை மூன்றே மூன்று வார்த்தைகளை சொல்லலாம். கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், மூன்று தான் திமுகவுக்கு பொருந்தும். திமுகவுடைய முகவரி என்பது கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்தார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் 5 ஆண்டுகளில் 350,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம், அரசு வேலை வாய்ப்பு. 5 ஆண்டுகளிலே 350,000 பேர் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 27 மாதங்கள் ஆகிறது. 2 ஆண்டுகளை முழுமையாக கடந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு தேதிக்கு திமுகவை பொறுத்தவரை 150,000 அரசு வேலை உருவாக்கி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் திமுக உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலைகள் என்பது 2,000க்கும் குறைவு. 2,000க்கும் குறைவாக 2.5 ஆண்டுகளிலே அரசு வேலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள். அதனால்தான் நம்முடைய இளைஞர்கள் திருமங்கலத்தில் எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம், படித்துவிட்டு இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றான். தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு தொழிற்சாலை வர வேண்டும் என்றால் திமுக அதனுடைய முதல் குடும்பத்திற்கு 30% கப்பம் கட்டினால் மட்டும்தான் அந்த தொழிற்சாலை தமிழகத்திற்குள்ள அனுமதிக்கிறான். 30% கப்பம் எதற்காக தொழிற்சாலைகள் கட்டி தமிழகத்திற்கு வரணும். அதனால்தான் தமிழகத்திற்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் கர்நாடகாவுக்கு, குஜராத்துக்கு, தெலங்கானாவுக்கு, ஆந்திராவுக்கு, மகாராஷ்டிராவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். திமுக வந்த பிறகு உருப்படியாக ஒரு தொழிற்சாலை தமிழகத்திற்கு வரவில்லை சகோதர சகோதரிகள். துபாய்க்கு போனாரு முதலமைச்சர், 6,000 கோடி வருதுனாரு, இதுவரைக்கும் 6 ரூபா வரல, இதுவரைக்கும் 6 ரூபா வரல, 1.5 வருஷம் ஆச்சு. ஜப்பான் போனாரு, சிங்கப்பூர் போனாரு, 1.5 காணும். இன்னைக்கு இளைஞர்கள் தமிழகத்தில் நடு ஆட்டிலே நிற்பது போல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரர். இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10 லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். எப்ப சொன்னாருங்க? 2022 ஜூன் மாசத்துல சொன்னாங்க பிரதமர் அவர்கள் சொல்லி. இன்னைக்கு ஒரு வருடத்துல, அதாவது போன வருஷம் ஜூன்ல சொன்னாங்க, இந்த வருஷம் ஜூலை 13 மாசம், ஒரு வருடத்துல 540,000 பேருக்கு மத்திய அரசுடைய பணி நியமன ஆணையை கொடுத்திருக்கிறது. திமுக அரசு 27 மாதங்கள்ல 2,000 கூட கொடுக்க முடியும். இந்த டிசம்பர் 31 2023 முடியும் பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய 4 லட்சம் பேருக்கு கொடுத்து 10 லட்சம் இளைஞர் இளைஞர்களுக்கு மத்திய அரசுல 1.5 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரர். நாம் ஏற்கனவே சொன்னது போல கடன்கார ஆட்சி, குடிகார ஆட்சி, ஊழல் ஆட்சி, இது மூன்றும் சேர்ந்து தமிழகத்தை பின்னழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9 ஆண்டுகள்ல தமிழகத்தில் திட்டங்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய பணம் 10,76,000 கோடி மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு தமிழகத்திற்கு பணத்தை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அந்த போட்டோல இருக்காங்க பாருங்க, மகளிர் சுயோதவி குழு எல்லாம் உங்க பகுதியை சார்ந்தவர்கள். சூளையாபுரம் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய வினீதா அவர்கள், அவர்களுடைய மகளிர் சுயதவி குழுவுக்கு மத்திய அரசு மோடி ஐயாவிட்டிருந்து 12 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 395 கோடி ரூபாய் மகளிர் சுயதவி குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, வெறுகடைப்புல சமைச்சு சாச்சிட்டு இருந்த அக்கா இன்னைக்கு மோடி ஐயா வந்த பிறகு முதன் முதலாக கேஸ் அடைப்பு உஜ்வாலா திட்டத்துல இந்த கேஸ் சிலிண்டருக்கு 200 ரூபாய் சப்சிடி மோடி ஐயா மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. வருடத்திற்கு அக்காவுக்கு 2,400 ரூபாய் மானியம் கிடைக்கிறது கேஸ் அடுப்பு. தூய்மை இந்தியா திட்டம் வந்த பிறகு தமிழகத்தில் எல்லா பகுதியும் திருப்பரங்குன்றம் உட்பட திருமங்கலம் உட்பட இன்னைக்கு சுத்தமாக இருக்கிறது. அதற்கும் காரணம் நம்முடைய நரேந்திர மோடி ஐயா தூய்மை இந்தியா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழகத்தில் மட்டுமே 57 லட்சம் குடும்பங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். 57 லட்சம் குடும்பத்திற்கு 2014 முன்வரை கழிப்பறைகள் இல்லை சகோதர சகோதரி. இன்னைக்கு பிரதம மந்திரியினுடைய முத்ரா திட்டத்தின் மூலமாக பெட்டி கடையிலிருந்து சிறு குறு கடைகள் அனைத்துமே மத்திய அரசினுடைய முத்ரா கடனை வாங்கி தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இங்க பாருங்க, அண்ணன் முருகன் அவர்கள் பேரையூர் திருமங்கலத்தில் சொல்றாங்க, பிரதம மந்திரியினுடைய முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் தொகை பெற்று அந்த கடையை விரிவுபடுத்தினேன், தற்பொழுது வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறது, திட்டத்தை தந்த மோடி ஐயாவுக்கு நன்றி. தமிழகத்திற்கு மட்டுமே முத்ரா திட்டத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மோடி ஐயா கொடுத்திருக்கிறார். சாலையோரத்தில் நிறைய சாலையோர கடை அண்ணன் இருக்காங்க, அங்க பாருங்க பழக்கடை அண்ணன் இருக்காங்க, பாருங்க பழக்கடை அண்ணன் இருக்கிறாங்க, அங்க இந்த பக்கம் அக்கா இருக்கிறாங்க, கூழ் கடை அக்கா இருக்கிறாங்க. சாலையோர கடையில யாராவது இருக்கிறீங்களோ உங்களுக்கு மோடி ஐயா அவர்கள் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு சுவநிதி என்கின்ற திட்டத்தின் மூலமாக
உங்களுக்கும் கடன் தருகின்றார். யாரையும் போய் கையேந்தி நிற்க வேண்டாம். சாலையோர கடையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு சுபநிதி. இன்னைக்கு பாருங்க, பேரையூர்ல இருக்கக்கூடிய அக்கா மாரீஸ்வரி அவங்க பூக்கடை வச்சிருக்காங்க, சொல்றாங்க பாருங்க, நான் சாலையோரமாக பூ வியாபாரம் செய்கின்றேன். வியாபாரத்தில் பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது தக்க சமயத்தில் திட்டம் கை கொடுத்தது. தமிழகத்தில் மட்டுமே 180,027 சாலையோர வியாபாரிகள் சுபநிதி மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே நம்முடைய மோடி ஐயாவுடைய முகவர். ஏழை பங்காளனுக்காக மோடி ஐயாவுடைய ஆட்சி நடக்கிறது. இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊழல் இல்லாமல் லஞ்சல் இல்லாமல் 1,76,000 கோடி ரூபாய் இது போன்ற எல்லா ஏழை எளியவர்களுக்கும் மத்திய அரசுடைய திட்டம் வந்திருக்கு. இதே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதை சொல்லுவார், நான் கொடுத்திருக்கின்றேன் என்று. அவருடைய குடும்பம் சம்பாதிப்பதை தவிர 27 ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு ஒரு நல்லதும் நடக்கலை. அதனால்தான் சகோதர சகோதரிகளே, என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக உங்கள் அனைவருக்குமே அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 3வது முறை தொடர்ந்து ஆட்சி கட்டளையில் பிரதமராக வர வேண்டும். சகோதர சகோதரர்கள், நமக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் 3வது முறை ஆட்சி கட்டளை வரும்பொழுது 400 எம்பிக்களோடு வந்து ஆட்சி கட்டளை அமர்வார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய ஆசை என்னவென்றால், தமிழகம் புதுச்சேரியிலிருந்து 40 எம்பிக்கள் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். உங்களுக்கு 40 எம்பிக்கள் தமிழகம் புதுச்சேரியிலிருந்து சென்று மோடி ஐயாவுடைய கேபினட்டை அலங்காரப்படுத்த வேண்டும். அதிலிருந்து நமக்கு மத்திய மந்திரிகள் கிடைக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். பெண்களுக்கு இன்னும் நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில்களை துவங்குவதற்கு மத்திய அரசு உறுதியாக இருக்கும் என்று சொல்லி குடும்பங்களுக்கிடையே உற்சாகமான வரவேற்பு அளித்த நம்முடைய தாமரை சொந்தங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்னும் 7 மாத காலம் இருக்கிறது சகோதர சகோதரிகள். திமுக காரங்க நிறைய பொய் சொல்லிட்டு வருவாங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக காரங்க நிறைய பொய் சொல்லிட்டு வருவாங்க. திமுகவினுடைய தமிழ் அகராதி, ஆ என்று சொன்னால் ஆக்கிரமிப்பு, அக்கிரமம், ஆ என்று சொன்னால் ஆக்கிரமிப்பு, ஈ என்று சொன்னால் இருட்டு, ஊ என்று சொன்னால் உருட்டு, ஊ என்று சொன்னால் ஊழல், ஏ என்று சொன்னால் எகத்தாளம், ஏ என்று சொன்னால் ஏமாற்றுவர். திமுக அடுத்த 7 மாத காலத்தில் அக்கிரமம், ஆக்கிரமிப்பு, இருட்டு, உருட்டு, ஊழல், எகத்தாளம், ஏமாற்றுவது அனைத்தையும் செய்து அவர்கள் எம்பி தொகுதியை வெற்றி பெறுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். 2019 அதே வேலையைத்தான் அவங்க செஞ்சாங்க. ஆனா இந்த முறை நாம் தெளிவாக இருக்கின்றோம், எந்த காரணத்திற்கும் கூட மோடி ஐயாவை நாம் கைவிடப் போவது கிடையாது. அவருடைய கரத்தை வலுப்படுத்தி 40க்கு 40 தமிழகம் புதுச்சேரியிலிருந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைப்போம் என்று உங்களுக்கு சொல்லி, பொறுமையாக சுட்டரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்கள் தலைவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து